வழங்கப்படுகிறது ஆபதாம் அபகர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யம் காலையில் ராமனை வணங்கி அவனை பற்றிய பெருங்காவியமான ஸ்ரீராமாயணத்தை கேட்டு வருகிறோம் ராமனுடைய திருமேனி அழகு நம் கண்களுக்கு எத்தனை தூரம் விருந்தாக இருந்தாலும் அதை எளிதில் காண்பதற்கும் நினைப்பதற்கும் அப்பாற்பட்டது நின்ன திருக்கோலத்தோடு அமர்ந்த திருக்கோலத்தில் பட்டாபிஷேக ராமனா சயன திருக்கோலத்தில் தர்பசயன ராமனாக இப்படி எத்தனையோ க்ஷேத்திரங்களில் பகவான் எழுந்தருளி இன்னும் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் ராமனை குறித்து எத்தனையோ பேர் தவம் செய்து பார்த்திருக்கிறோம் ராமனை அடைய வேணுங்கிறதுக்காக அவரவர்கள் அமர்ந்து பத்மாசனத்தில் இருந்து தங்கள் உள்ளத்துக்கு உபதேசித்து ராமநாமத்தை உள்ளமே கூறு என்று சொல்லியும் கேள்விப்பட்டிருக்கிறோம் பார்த்தும் இருக்கிறோம் ஏன் சுவாமி நம்மாழ்வாரே தன்னுடைய நெஞ்சத்துக்கு உரைக்கிறார் இன்றும் காஞ்சிபுரத்தில் எழுந்துருளி இருக்கும் நம்மாழ்வாரை தரிசித்தோமானால் ஏன் மனனே என்று கூறி தன் உள்ளத்துக்கு உபதேசிக்கும் கோலத்திலேயே உள்ளார் அவர்தான் கற்பாரி ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ கல்விக்கு விஷயமானால் ராமன் அடியார்களே ராமனையே கல்வி கற்று வாருங்கள் அவனை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் அவன் குணத்தை அறிந்து கொள்ளுங்கள் ஆழ்வார்களையும் சரி நம்மையும் சரி இரண்டு விஷயங்கள் ராமனிடத்தில் ஈர்க்கின்றன ஒன்று நெடுநெடுன்னு நிற்கும் அவனுடைய திருமேனி அழகு எட்டடி உயரத்துக்கு ராமகா கமலபத்ராட்சக சர்வசத்துவ மனோகர என்று பேரழகோடே எழுந்தருடி இருக்கிறார் மற்றொன்று ராமனுடைய குணங்கள் அவருடைய திருமேனியும் இருக்கிறது அவனுடைய குணங்களை பற்றி சொல்லவே வேண்டாம் வால்மீகியின் ஆசிரமத்துக்கு நாரதர் வந்தபோது பதினாறு குணங்களுடையவன் யார்னு வால்மீகி கேள்வி கேட்க இக்ஷாக்குவம்சப் பிரபவ ராமோ நாம ஜனஸ்ருதா அனைத்து பெருமகளும் ராமனுக்குத்தான் குணாபிராமன் ராமன் என் உரைத்தார் ஆக திருவுருவ அழகு குணங்களாலே அழகு இந்த ரெண்டையும் தான் நாம் அனைவரையும் ராம பக்தர்களாக அவன் திருவடிகளையே பற்ற வைத்துள்ளது ஓரோரிடத்தில் ராமனுடைய அழகை சேவித்துக் கொள்கிறோம் ஓரோரிடத்தில் குணத்தை தரிசித்துக் கொள்கிறோம் ஆனால் ஊர் பேரிலேயே தன் திருமேனியின் அழகையும் இங்கு ஊர் பேரிலேயே தன் குணத்தையும் இரண்டும் கொண்டு ஓர் ஊரில் ராமன் எழுந்தருளி இருக்கிறார் அந்த ஊரைத்தான் நாம் இப்போது அடைந்துள்ளோம் வியப்பாக இருக்கிறதா புதிர் போட விரும்பவில்லை நெடுங்குன்றம் என்ன இவ்வூருக்கு பெயர் அது மருவி காலப்போக்கில் நெடுங்குணம் என்ன இப்போது சொல்லப்படுகிறது நெடும் குன்றம்னு சொன்னால் ராமனுடைய நீண்ட நெடிய குன்றம் போன்ற திருமேனியை குறிக்கும் அது மேனி அழகு ராமனின் திருமேனி அழகை குறிக்கும் அது இன்று நெடுங்குணம் என் ஆகியிருந்தால் ராமனுடைய குணத்தின் சிறப்பை குறிக்கும் குன்றம் என்று சொன்னால் அவர் திருமேனி அழகு குணம் என்று கூறினால் அவருடைய நற்பண்புகளின் நேர்த்தி ஆக குன்றமோ குணமோ நெடுதுயர்ந்து நிற்கிறது அதுதான் ராமனுடைய பெருமையே வந்தவாசி கருகே சேர்த்துப்பட்டு போகும் மார்க்கத்தில் நெடுங்குன்றம் குணம் என்று கூறப்படும் இந்த கிராமத்தை அடைந்துள்ளோம் ஆச்சரியமான ஊர் ஐந்து ஆவரணங்களோடே அதாவது ஐந்து பிராகாரங்களோடே விளங்கும் திருக்கோயில் திருக்கோயிலுக்குள் நுழைவதற்கு முன்பே திருத்தேர் நம்மை வரவேற்கிறது தேர் உற்சவம் பகவானுடைய விழாக்களில் திருவிழாக்களில் மிகவும் முக்கியமான உற்சவம் சந்தன ஆந்தோழிகாதிஷுன்னு வேதாந்த தேசிகன் சாதிக்கிறார் துரக வெஹகராஜ சந்தன ஆந்தோழிகாதிஷு ஆளும் பல்லக்கு கருட வாகனம் குதரவாகனம் தேர்வாகனம் இதெல்லாம் பெருமானுக்கு முக்கியமானவை சேவித்து கொண்டு ராஜகோபுரத்தை வணங்குகிறோம் சுமார் நூற்றி ஐந்து அடி உஷரத்தில் இருக்கும் ராஜ கோபுரம் இரண்டு கோபுரங்கள் விளங்குகின்றன அடுத்து உள்ளே நுழைந்த பிற்பாடு பெருத்த திடல் போன்ற இடம் ஓர் புறத்தில் சென்றால் தாயாருடைய சன்னதி வலம் வருகிறோம் ஆச்சரியமான பெரிய கோபுரம் இரண்டாவது கோபுரம் கிளி கோபுரம் கிளிமண்டபம் என்றெல்லாம் இங்கே பெயர் வழங்குகிறது ஒரு காரணம் உள்ளது இந்த திருக்கோயிலே கிளிமலை அதாவது சுகர் மலையின் அடிவாரத்தில் தான் உள்ளது சுகப்பிரம்மம் மகரிஷி இந்த மலையிலிருந்து தவம் புரிந்திருக்கிறார் அவருக்குத்தான் ராமன் இங்கே சின்முத்ரையோடே யோக ராமராக பத்மாசனத்தில் எழுந்தருளியிருந்து காட்சி கொடுத்திருக்கிறார் ஆக இந்த மலையே ஓரிடத்திலிருந்து பார்த்தால் கிளி வடிவத்தில் உள்ளது ராமன் சுகருக்கு இங்கு காட்சி கொடுத்ததற்காக மலையிலேயே ராமனுடைய பாதங்கள் அவருடைய திருவடிச் சுவடுகளும் உள்ளன சுகர்மலை கிளிமலை அதிலிருந்து பெருகி ஓடும் ஓர் நதி ஆறு அந்த ஆறு போய் மதுராந்தகத்துக்கு அருகே இருக்கும் ஏரியில் கலக்கிறது ஆறுக்கு கிளியாறு என்றே பெயர் கொடுத்தார்கள் பாகவத புராணத்தை இயற்றியவர் பிரச்சாரம் செய்தவர் சுகாச்சாரியர் அவர் கிளி வடிவத்தில் இருந்தார் அவர் தவம் செய்தபடியால் இது கிளிமலை ஆயிற்று ஆறு இங்கிருந்து ஓடுகிறபடியால் கிளியாராயிற்று ஆனால் ஆச்சரியம் சுகாச்சாரியர் பாடியதே பிறந்ததே கிருஷ்ணனுக்காக ஆனால் அவருக்கு பிரத்யட்சமாக தரிசனம் கொடுத்ததார் ராமச்சந்திரன் தரிசனம் கொடுத்திருக்கார் ரொம்ப ஆச்சரியமான சன்னிவேசம் இந்த திருத்தலத்தில் இரண்டு நான்கு நாட்கள் தங்கியிருந்து பெருமானை அவசியம் நாம் சேவிக்க வேண்டும் இப்போதைக்கு அயோத்தியா காண்டத்தின் அடுத்த சர்க்கத்தை அடைவோம் இப்ப நாம் நூத்தி பதினேழாவது சர்க்கத்தை பார்க்க வேண்டும் ராமன் அத்திரி அனசூயையின் ஆசிரமத்தை அடைகிறான் பரதன் வந்து ராமனை சந்தித்து பாதுகையை பெற்று திரும்பி போன விற்பாடு ரிஷிகளெல்லாம் அங்கிருந்து புறப்பட்டு போனார்கள்னு பார்த்தோம் இங்கே ராட்சசர்கள் தொல்லை அதிகமாக உள்ளது ஆகையால் வழி வழியில்லை என்று சொன்னு புறப்பட்டார்கள் ஆனால் ராமன் சில காலத்துக்கு அங்கேயே தங்கியிருந்தான் ரிஷிகள் இருந்த இடம் பரதன் வந்துட்டு போன இடம் வசிட்டர் முதலான குல குருக்கள் வந்துட்டு போன இடம் பகவானுக்கு எப்போதும் பக்தர்கள் இருந்த இடத்திலேயே அங்கேயே வாழ்ந்து ஆனந்தமாக இருக்கிறது வழக்கம் இதே போலத்தான் திருக்கோவலூருங்கிற க்ஷேத்திரம் அங்கே முருகண்டு மகர்ஷியனுடைய ஆசிரமம் பொய்கியாழ் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் இந்த மூணு பேரும் பெருமானை தரிசித்தார்கள் பகவான் நீண்ட திருக்கோவலூர் ஆயன் திருவிக்கிரமனாக அவர்களுக்கு காட்சி கொடுத்தான் அப்புறம் ஆழ்வார் புதத்தாழ்வார் பேயாழ்வார் புரட்டு போயிட்டார்கள் அவர்கள் போன பிற்பாடும் அப்பேற்பட்ட ஆழ்வார்கள் வாழ்ந்த இடம் இது என்று அதையே மோந்து பார்த்து கொண்டிருந்தான் என்று பூர்வாச்சாரியர்களுடைய உரை பக்தர்கள் ஒரு இடத்தில் இருந்தால் அதை பெருமான் விடாமல் பிடித்து கொண்டிருக்கிறார் ஆனால் உண்மையில் எப்படி இருக்க வேண்டும் பகவான் ஓரிடத்தில் இருந்திருந்தால் அதை விடாமல் நாம் பிடித்து கொண்டிருக்க வேண்டும் பெருமான் வாழ்ந்த இடத்தை நாம பிடிச்சிட்டு இருக்க வேண்டியது போக பக்தர்கள் வாழ்ந்த இடத்தை பெருமான் பற்றி இருக்கிறானால் அப்போ நமக்கு ஒரு முன்னோடியாய் ரோல் மாடல்னு சொல்கிறோமே அவர் நடத்தி காட்டுறார் இனி அவர் நடந்தபடிக்கு நாம் செய்தால் போதும் ஆனால் மேலும் சில காலம் கழித்து ராமன் அங்கிருந்து புறப்பட்டு தெற்கு நோக்கி வருகிறார் தண்டகாரண்யத்துக்குள் புகப்போகிறார் அப்போது அத்ரி அனசூயின் ஆசிரமம் முதல்ல அவ்விடத்துக்கு ராமன் நுழைகிறான் இவர் ஆறுன்னு தெரிந்து கொள்ள வேண்டுமே அத்திரி சப்த ரிஷிகளுள் ஒருத்தர் பிரம்மா தன்னுடைய மனசாலேயே பல ரிஷிகளை உருவாக்குகிறார் அப்போது பிரம்மாவனுடைய கண்ணிலிருந்து உருவானவர் தான் அத்திரி மகரிஷி மிகவும் சிறந்தவர் அவருடைய மனைவியார் தர்மபத்தினிக்கு அனசூயா என்று பெயர் அசூயானா பொறாமை அனசூயானா பொறாமை இல்லாதவள் உலகத்துல எத்தனையோ பேர் பொறாமை இல்லாத இருப்பார்கள் ஆனா இந்த அனசூயைக்கு சிறப்பு என்ன தெரியுமோ இவளை பார்த்தே பொறாம படுவதே முடியாதான் அனசூயா அனசூயான்னா இவளை பார்த்து யாரும் பொறாமப்பட முடியாது இப்ப சூரியன் இருக்கார் ஒளி மிகுந்தவராக இருக்கிறார் நான் கொஞ்சம் நன்னா குளிச்சு தேய்ச்சி குளிச்சுட்டு என் உடம்பு பளபளப்பாக இருக்குங்கிறதுக்காக நான் வேணால் சூரியனோட போட்டி போடலாமா அவருக்கு அதிக பளபளப்பாக இருக்கே என்ன நானே சூரியனை பார்த்து படுறதுக்கு முடியுமா வசிட்டாச்சாரிய ரொம்ப படித்தவர் நாம கொஞ்சமா படிச்சிருக்கோம் உடனே நாமே வசிட்டாச்சாரியரை பார்த்து பொறாம படலாமா பொறாமைங்கிறதே பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து படுவதே தவிர எங்கோ உயரத்தில் இருக்கிறவர்களை பார்த்து பட முடியாது இது நமக்கே புரியுறது அனசூயாவுக்கு இருக்கிற பெருமைக்கு யாரும் அவளை பார்த்து பொறாம படக்கூட முடியாதான் அவ்வளவு சிறப்பு அவ்வளவு பெருமை பெற்றவள் அவளார் தெரியுமா பிரம்மாவுக்கு சுவயம்புவ மனு பிறந்தார் அவருக்கும் சதரூபைக்கும் கல்யாணமானது அவர்களுக்கு மூன்று பெண்கள் பிறந்தார்கள் தேவகூதி ஆகூதி பிரசூதி என்று பெயர் அந்த தேவகூதிக்கும் கர்தம பிரஜாபதிக்கும் பிறந்தவள் தான் அனசூயா அதற்கு பிற்பாடு அவள் சரித்திரம் வளர்ந்தது ஆக ஓர் புறத்தில் அனசூயின் ஏற்றம் மற்றொரு புறத்தில் அத்திரியின் ஏற்றம் இப்போ இராமாயணத்தோடு ஒரு தொடர்பு இருக்கு அத்ரி அனசூயைக்கு பிராச்சீன பருகி என்பவர் பிறந்தார் அவருக்கு பிரச்சேதஸுகள்னு பத்து பேர் பிறந்தார்கள் அதில் கடைசியாக பிறந்தவர் தான் வால்மீகி என வேத பிராச்சேதாதாசீத்து சாக்ஷாத் ராமாயணாத்மனான்னு சொல்கிறோம் பிரச்சேதஸுகளிடத்திலிருந்து பிறந்தவர் வால்மீகி அதனால தான் பிராச்சேதசர்னு பேர் கொடுத்தார்கள் அவரே எழுதி வைத்தது இல்லையோ அப்போ ராமாயணம் எழுதின வால்மீகிக்கும் அத்ரிக்கும் வம்சாவளி தொடர்பு அத்ரி அனசூயைக்கு ஒரு சிறப்புண்டு இப்போவும் நீங்கள் சித்திரகூடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ஆசிரமத்துக்கு போலாம் மந்தாக்கினி நதிக்கரையில் உள்ளது மூணு பேர் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மூவரையும் தன் குழந்தைகளாகவே பெற்றிருக்கிறாள் ஏன் தெரியுமா சுஷீலா என்பாள் உருத்தி உச்சை சிரவசுன்னு தன்னுடைய கணவனை காப்பாற்றுவதற்காக சூரியனையே மேலே போக விடாமல் பொழுது விடிந்தா கணவன் இறந்துடுவான்ங்கிறதுக்காக சூரியனை போக விடாமல் தடுத்தாளாம் அவ்வளவு பெருமை சூரியன் இல்லாட்டா உலகம் வாழ முடியுமா அதற்காக எல்லாரும் கூடி அனசூயை சிறந்த வலிமை பெற்றவள் அதனால் அனசூயிடத்தில் வேண்டி நீ போய் சுஷீலாவை சமாதானப்படுத்தி சரிப்படுத்துன்னு சொல்ல அதனால் சீலவதி சுஷீலான்னு சொல்லுவார்கள் சீலவத்தின்னு சொல்லுவார்கள் சீலவதி இவ சொன்னத்தை கேட்டு கொண்டு ஒத்துக்கொண்டாள் அப்போ அதுக்கு ஏதான வரம் கொடுத்தாகணும் இல்லையா அப்போ அனசூயைக்கு மும்மூர்த்திகளும் சேர்ந்து நாங்கள் மூவரும் உனக்கு குழந்தைகளாக பிறப்போம் என்று வரங்கொடுத்தனர் பிரம்மாவே சந்திரனாக பிறந்தார் விஷ்ணுவே தத்தாத்திரேயனாக பிறந்தார் ருத்ரனே துருவாசராக பிறந்தார் இப்படி மூவரும் இவளுக்கு பிறந்திருக்கிறார்கள் இது அவர்களுடைய ஒரு பெருமை சூரியன் சந்திரன் இருவரும் மறைந்து போக வேண்டிய நிர்பந்தம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை அசுரர்கள் கை ஓங்குகிறது அப்ப சூரிய சந்திரர்களே மறைஞ்சு போய் ஒளி இல்லாத நிலைமை அந்த சமயத்தில் அத்திரியே சூரியனும் சந்திரனுமா இருந்திருந்து உலகத்தையே வாழ்வித்து தேவர்களுக்கும் ஜெயித்து கொடுத்தார் என்று சொல்லுவதுண்டு இப்படி பல பெருமகள் வாய்ந்தவர்கள் அத்திரியும் அனசூயம் ராமனும் சீத்தையும் அத்திரி அனசூய ஆசிரமத்துக்கு வந்த அமர அனசூயை சீத்தையனிடத்தில் பேச தொடங்குறாள் சீத்தை போய் அனசூயையை வணங்கினாள் அபிவாத்திய வைதேகி தாபசியும் தாம் தமான்பி தாம் பத்தாஞ்சலி புடாகிருஷ்டா பர்யபரிச்சது அனாமயம் என்ன நல்ல வார்த்தை சொல்லணுமோ எனக்கு என்ன உபதேசம் பண்ண வேண்டுமோ செய் என்று சீதை அனசூயனிடத்தில் கேட்க அப்ப சொல்றாள் காமத்துக்காக கல்யாணம் பண்ணி கொள்வதில்லை குணத்துக்காக நல்ல பண்புகளை வளர்த்து கொள்ள கல்யாணம் பண்ணி கொள்கிறோம் பதி பத்னி இரண்டு பேருக்கு இருக்கும் நெருக்கம் வேற ஆறிடத்திலையும் காணப்படுவதில்லை ஒரு மனைவியான நீ உன் கணவன் நடத்தலை எப்படி நடந்து கொள்ள வேண்டும்னு சொல்லுகிறேன் அப்படி இருந்தால் அனைத்து குடும்பங்களும் சிறக்கும் அவ்வளவு ஆச்சரியமான அர்த்தங்களை அனசூயா போகிறார் என்னான்னு கேட்போம் நெடுங்குன்றம் நெடுங்குணம் மேலும் ராமனையும் தரிசிப்போம்